தோன்றின் புகழோடு தோன்றுக. இப்படி ஒரு சொல் இருக்கிறது. சாதாரணமாக பிறந்தாலும் புகழை அடைந்து எல்லோருக்கும் வழிகாட்டுபவராக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் தோன்றின் புகழோடு தோன்றுக என்பது. நான் வீராசாமி சின்னம்மாள் இவர்களுடைய 7வது மகனாக பிறந்தவன் நான் ஏதாவது சாதித்திருக்கிறேனா என்றால் எனக்கு தெரியாது. வருங்காலத்தில் யாராவது சொன்னால்தான், அதை பற்றி எழுதினால்தான் தெரியும். அப்படி உலகத்தில் பலர் தோன்றி மறைந்துள்ளனர். அவர்களில் சிலரை நான் குறிக்கின்றனர். யார் அவர்கள்? அலெக்சாண்டர், த கிரேட் அலெக்சாண்டர் என்று சொல்வார்கள். இந்த உலகத்தையே தன் கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று முயன்று அதில் கடைசியில் வெற்றி பெற்றாரா தோல்வியடைந்தாரா என்று சரித்திரம்தான் சொல்ல வேண்டும். அதுபோல நெப்போலியன், பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்தவர், அஞ்சா நஞ்சன், தைரியமே அவருடைய பலமே அவருடைய கூற்றாக இருக்கிறது. ஒருமுறை அவரிடம் சொன்னார்கள், நீ அஞ்சாத நெஞ்சன் என்று சொல்கிறாயே, உன்னால் ஒரு யானையை தூக்கி காட்ட முடியுமா என்று கேட்டபொழுது, நிச்சயமாக நான் செய்து காட்டுவேன் என்று சொல்லி ஒரு சின்ன, அதாவது குழந்தை யானையை கொண்டு வந்து அதை தினமும் தூக்கி 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 அது பெரிய யானையாக வாழ்ந்த பிறகு அதை தூக்கி காண்பித்தார். அப்படிப்பட்ட ஒரு அஞ்சா நெஞ்சன். நாம் தமிழ்நாட்டில் பார்க்கும்பொழுது பல சாதனைகளை செய்துள்ளவர்கள் இருக்கின்றனர். அவற்றில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நமது திருவள்ளுவர், இளங்கோவடிகள் பெரிய காவியங்களை தமிழுக்கு கொடுத்தவர்கள். ஒருவர் சமணர், மற்றொருவர் பௌத்தத்தை சேர்ந்தவர். இப்பொழுது வைகுண்டர் என்பவரை பற்றி படித்தேன். அவர் ஒரு மரம் ஏறிய வகுப்பை சேர்ந்தவர், எல்லோராலும் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் என்று ஒதுக்கப்பட்டவர். இன்றைக்கு அவர் எல்லோரும் அறியப்படுகின்றனர். காரணம், அவர் ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்தவர் என்று இந்த வைகுந்தரை பற்றி சொல்கின்றனர். ராமலிங்க அடிகளார், அவர் என்ன சொன்னார்? அன்பே சிவம் என்று சொன்னவர். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொன்னவர். அவர் தன்னுடைய கடைசி காலத்தில் சென்னையில் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பக்கத்திலே ஒரு வீட்டில் குடியிருந்ததாக இன்று காலை கேள்விப்பட்டேன். அதை பிறகு அவருக்கு அந்த வீட்டை, அது வாடகையாக இருந்த வீட்டை, தமிழக அரசு இப்பொழுது அவருடைய இடமாக மாற்றிவிட்டனர். இன்றுதான் அதை பற்றி கேள்விப்பட்டேன். அது போன்ற பலர் நமது தமிழ்நாட்டில் தோன்றியுள்ளனர், மறைந்தும் உள்ளனர். நாம் எதை சாதிக்கப் போகிறோம் என்று, ஏதாவது நாமும் செய்து காமிக்க வேண்டும் என்று பலரும் சொல்கின்றனர். முடிந்தால் செய்வோம், செய்து காமிப்போம், அறம் வளர்ப்போம், தர்ம சிந்தனையுடன் வாழ்க்கையை செல்வோம், பொய் சொல்லாமல் காப்போம், பிறர் உயிரை கொல்லாமல் அறவழியில் இருப்போம். இந்த சமணர்கள், கடைசியாக வந்த தீர்த்தங்கரர் மகாவீரர், அதற்கு பிறகும் வந்தவர்கள்
என்ன சொன்னார்கள் என்றால், இரவு 6 மணிக்கு மேல் நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று அவர் சொன்னார். அது நமக்கு வாழ்க்கையில் சாத்தியமில்லாமல் போய்விடுகிறது. இருந்தாலும் இந்த சமணர்கள் அப்படித்தான் சொன்னார்கள். சில விஷயங்கள் நம்மளால் சாத்தியமாகிறது, சில விஷயங்கள் சாத்தியமாகாமல் போய்விடுகிறது. அதுக்கு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. அவரவர்கள் கூடியவரையில் இந்த புலால் உண்பதை தவிர்த்து மரக்கறியை சாப்பிடுவது நல்லது, உடலுக்கும் நல்லது, வாழ்க்கைக்கும் நல்லது, எந்த விதமான நோயின்றியும் வாழ முடியும் என்பதை சொல்லி நான் இந்த பதிவை இத்துடன் முறிக்கின்றேன். நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.